மிசோரம் தேர்தல் வெற்றி வாய்ப்பு யாருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோரம் மாநிலத்தில் நேற்று ஏழாம் தேதி தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது அருகே பர்மா என்று முன்னர் அழைக்கப்பட்ட மியான்மர் நாடு இருப்பதால் அங்குள்ள தீவிரவாத குழுக்கள் தேர்தலை சீர்குலைக்க வாய்ப்புண்டு என்பதால் மியான்மர் உடனான ஐநூற்று பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள சர்வதேச எல்லையும் வங்கதேசத்துடனான முன்னூற்று பதினெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள சர்வதேச எல்லையும் இந்திய அரசால் சீல் வைக்கப்பட்டது இதனால் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது மேலும் புள்ளி நான்கு மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியது இது முந்தைய தேர்தலை விட பூஜ்ஜியம் புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் அதிகமாகும் இத்தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் ஆளும் எம் என் கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டன மூன்று முறை முதலமைச்சராக இருந்த எம் என் கட்சி தலைவரான ஜோரம் தங்கா நான்காவது முறையாக ஆட்சி அமைப்பாரா அல்லது புதிய கட்சி ஆட்சி அமைக்குமா என்பது குறித்து தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் வல்லுநர்கள் அ அரசி ஆராய்ந்துள்ளனர் அதன்படி ஆளும் எம் கட்சி இம்முறையெடுத்த பல மனிதாபிமான நடவடிக்கைகளால் அக்கட்சிக்கு அதிக வாய்ப்புள்ளதாக குறிப்பிடுகின்றனர் குறிப்பாக ஜோரம் தங்காவின் ஆட்சியின் கீழ் மிசோரம் அரசு மியான்மரிலிருந்து தப்பி வந்த நாற்பதாயிரம் அகதிகளை ஏற்றுக்கொண்டது மியான்மரில் உள்ள சின் மக்களுடனான உறவு முறையை காரணம் காட்டி மத்திய அரசை சம்மதிக்க வைத்ததால் அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது குறிப்பாக எப்போதும் இல்லாத அளவில் வாக்காளர்கள் அங்கு காலையிலிருந்து மாலை வரை உற்சாகத்துடன் வாக்களித்தனர் இது ஆளும் கட்சிக்கு ஆதரவான ஒரு அலையாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த மாநிலத்தில் அடுத்து மக்கள் செல்வாக்குடன் இருக்கும் கட்சியாக செட்பி எனப்படும் ஜோரம் மக்கள் இயக்கம் உள்ளது இக்கட்சி ஊழலை எதிர்ப்பதில் தீவிரமாக இயங்கி மக்கள் செல்வாக்கை எட்டியுள்ளது அடுத்து அங்கு ஏற்கனவே வெகு காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தனக்கென ஒரு செல்வாக்கை கொண்டுள்ளது அக்கட்சி மேற்கண்ட இரண்டு கட்சிகளை எதிர்த்து இம்முறை தீவிரமாக பிரச்சாரம் செய்தது இரண்டு கட்சிகளும் நாடகம் ஆடுகின்றன என்றும் இரண்டுமே கொள்ளைப்புற வாசல் வழியாக பாஜகவை ஆதரிக்கும் கட்சிகள் என்றும் வெற்றி பெற்ற பிறகு இவை பாஜகவிடம் அடைக்கலமாகிவிடும் என்றும் ராகுல்காந்தி தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் அவருக்கு கூடிய கூட்டங்களை பார்த்து பத்திரிகைகள் காங்கிரஸ் இம்முறை ஆட்சிக்கு வர வாய்ப்புண்டு என்று எழுதின இந்நிலையில் அங்கு சிறிய கட்சியாக காட்சியளிக்கும் பாஜகவுக்கு அங்கு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் வாய்ப்புள்ளது என்றாலும் அந்த கட்சியும் சில இடங்களை தக்க வைக்க வாய்ப்புண்டு என்றும் அதன் மூலம் தேர்தலுக்கு பின் ஆட்சி அமைப்பதில் நெருக்கடி ஏற்பட்டால் அக்கட்சி புகுந்து விளையாட வாய்ப்புண்டு என்றும் கூறுகின்றனர் இதுவரை வெளியான தகவலின்படி கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவும் என்றும் தேர்தல் முடிவுகளில் சிறிய அளவிலான தொகுதி வித்தியாசம் சமே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக ஆளும் கட்சியான எம் கட்சி குகிசோ சமுதாயத்தைச் சேர்ந்த பனிரெண்டாயிரம் பேர் உட்பட மியான்மரிலிருந்து வந்த முப்பத்தைந்தாயிரம் அகதிகளுக்கு இருப்பிடம் வழங்கிய விஷயம் அக்கட்சிக்கு மிகப்பெரிய உந்துதலாக உள்ளது ஆனால் இந்த விஷயம் வெற்றிகரமாக நடைபெற்றதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஒத்துழைப்பும் காரணம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் இந்திய வம்சாவளியினரான சின் மக்களுடனான உடனான உறவுமுறை கொண்ட அகதிகளுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்க அமித்ஷா ஒப்புக்கொண்டார் எனவே பாஜக மீது நன்றி கலந்த விசுவாசம் ஆளும் முதலமைச்சர் ஜோரம் தங்காவுக்கு பாஜகவை பொறுத்தவரை வெளிநாட்டு எல்லை ஓரம் அமைந்துள்ள இந்த மாநிலம் சீன ஊடுருவலுக்கு வாய்ப்புள்ள இடமாகும் எனவே தேச நலன்களை முன்னிட்டு இங்கு ஆட்சியில் பங்கு வகிப்பதை விரும்புகிறது எனவே மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் மிசோரத்தில் குட்டிக் கட்சியாக பார்க்கப்படும் பாஜகவே இந்த தேர்தலில் கிங் மேக்கராக இருக்கும் என செய்திகள் தெரிவிக்கின்றன